Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளாக் வீடியோ தான் உங்க கூடலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பியிருந்தோம். கடந்த ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலில் இருந்தேன். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் சிலது இருந்தது. ஸோ அதனால் ரொம்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு வந்து தீபாவளி பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டும் போயிருந்தோம். ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் நாங்கள் இருக்கிறது. ஸோ நாங்கள் வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு இப்போ போகிறோம். என்ன கோயில் அப்படின்னா வாழத்தோட்ட ஐயன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி அதிகமாக வந்து பாம்புகள் திரியிறதை வந்து நான் பார்த்துட்டேன். நான் இந்த வீட்டுக்கு குடி வந்ததுலேருந்து நான் வந்து அதிகமாக பாம்பு பார்த்ததில்லை. ஆனால் இந்த ஒன் வீக்காக பார்த்திங்கன்னா நிறைய பாம்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த சாமிக்கு வாழத்தோட்டத்தை ஐயன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமிக்கிட்ட வந்து நம்ம மனசார நேந்துக்கிறணும். சர்ப்பத்தினால் எனக்கோ என்னுடைய ஃபேமிலியை சார்ந்தவங்களுக்கோ எந்த ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாது, அதே மாதிரி என் கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்ந்து வேண்டிக்கிட்டு நம்ம அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதோட மண் எடுத்து நம்ம வந்து வீடு பூரா ஒரு தீர்த்தம் மாதிரி தொளித்தோம்னா நம்ம கண்களுக்கு வந்தோ கனவுலையோ அந்த பாம்புகள் வந்து வராது, தட்டுப்படாது அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் வந்து நாங்கள் அந்த வாழத்தோட்டத்தையன் கோயிலுக்கு போயிருந்தோம். இது கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் லாங் டிரைவ் தான். இந்த வாழத்தோட்டத்து ஐயனோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளேயே ஒரு பெரிய போர்டில் வந்து எழுதி போட்டிருக்காங்க இதோடைய வரலாறு, இவர் எப்படி தோன்றினார், மக்களுக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு பெரிய போர்டில் வந்து எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாழைத்தோட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வாழைத்தோட்டத்து ஐயன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மரத்துக்கு கீழே ஒரு புத்தில் வந்து சுயம்புவாக உருவானது தான் இந்த தெய்வம். ஸோ உள்ள சன்னதியிலே பார்த்தீங்கன்னா அப்படியே மரந்தா இருக்கும் மூல சன்னதியில் அப்படியே வந்து கோயில் அமைச்சிருக்கிறாங்க. மரத்துக்கு கீழே வந்து ஒரு சிலையை வச்சு வழிபடுறாங்க. உள்ளே இருக்கிறது வந்து புத்து, இந்த புத்து மண்ணை தான் வெளியில் வச்சுருப்பாங்க. ஒரு அண்டாவில் வந்து தீர்த்த மாதிரி கலந்து தண்ணியாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தண்ணியை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம வீடு பூரா தெளிக்கணும். இனிமேல் என்னுடைய கனவுலையோ என் வீட்டை சுற்றியோ என் அருகாமையிலையோ எந்த ஒரு சர்ப்பமும் நான் பார்க்கக்கூடாது. அதனால எனக்கோ என் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ எந்தவித தீங்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம வீடு பூரா தெளிக்கணும்.
ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மனசுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்துச்சு. ஸோ இது வந்து திருப்பூர் மாவட்டம் அப்படின்றதுனால இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மிஷின் தறி ஓடிட்டுருந்துச்சு. மூளைக்கு மூளை ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய மிஷின் வச்சு தறி போட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் போய் வீடியோ ஷூட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கக்கிட்ட கேட்டேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா ஒரே இருட்டாக இருந்துச்சு. ஸோ பேக் கேமரா ஆன் பண்ணாலும் வெளிச்சம் தெரியல, ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணாலும் வெளிச்சம் தெரியல. ஸோ டபுள் கேமரா ஆன் பண்ணேன், அப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சுது. ஸோ வீடியோ எடுத்தேன், அந்த அண்ணன் நல்லா பேசினாங்க. ஸோ இது வந்து தனி விலாகாக போட்டோன்னா ரொம்ப நேரம் போகும், அவங்கக்கிட்ட கேட்டு டீட்டெயிலாக போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம், ஸோ பர்ச்சேசிங் வேறு போகணும் அப்படின்றதுக்கொசரம் நான் சும்மா மேலோட்டமாக ஒரு வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். காலையில் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம் அப்படின்றதுனால யாருமே டிஃபன் சாப்பிடல. ஸோ பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். ஸோ எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம், எல்லாத்துக்கும் என்ன வேணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெட்டேக்காக இருந்துச்சு. ஸோ ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் காஃபி சாப்பிட்றேன். நான் இப்போ வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து காஃபி டீ எல்லாம் குடிக்கிறதில்ல. சும்மாவே வந்து நான் காஃபி டீ குடிக்க மாட்டேன், பால் வேணால் குடிப்பேன், காஃபி டீ நான் வந்து குடிக்கிறதில்ல. ஆனால் ஃபில்டர் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ நான் ஃபில்டர் காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணி குடித்தேன். சுகர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போடுங்கன்னு சொல்லியிருந்தேன், பார்த்தீங்கன்னா சுகரே அதில் இல்லை, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ஃபில்டர் காஃபி கொஞ்சம் ஓவரால் பரவாயில்லாமல் தான் இருந்தது. ஸோ டிஃபன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது, கோயம்புத்தூரும் வந்தாச்சு. கோயம்புத்தூரில் டவுன் ஹாலில் இருக்கும். ஸோ இந்த அம்மன் பார்த்திங்கன்னா கோணியம்மன் சொல்லிட்டு, இந்த கோணியம்மன் தேர் கூட கோயம்புத்தூரில் ரொம்பவுமே ஃபெஸ்டிவல் பெருசாக நடக்கும், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் கூட. ஸோ வந்து பசங்களுக்கு வந்து துணி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஷாப் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு ஷோரூம். இப்போ ஏதோ ஒரு துணி ஃபேப்ரிக் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, லைக்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஃபேப்ரிக்னா பனியன் கிளாத் மெட்டீரியல்லே உங்களுக்கு ஃபேண்ட் அண்ட் வந்து ஷர்ட் வருதான். ஸோ இப்போ அதுதான் இந்த வருஷம் வந்து பசங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ என் பசங்க புடவை அதான் எடுத்திருக்கானுங்க, ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதாம்மா எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதான் எடுத்திருக்காங்க. ஸோ பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா மணி 1:30 ஆகிடுச்சு. ஸோ வரவும் என்னால் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ நான் வந்து சாத்துக்குடி ஜூஸ் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன், பசங்க வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த துணியெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இதான் போயிட்டுருக்கு. இதோட நேம் பார்த்திங்கன்னா லைக்ரோ. எல்லா பசங்களுமே இப்போ இதான் எடுக்கிறாங்க. என்ன கடைக்கு போனால் அந்த பனியன் கிளாத் மெட்டீரியலில் வந்து வந்திருக்க ஃபேன் ஷர்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே 2-3 பசங்க வந்து அதான் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் தீபாவளிக்கு ட்ரெண்டு இதான் போல். ஸோ என்னோடய பசங்களும் எடுத்தாங்க, பெரியவன் சின்னவன் 2 பேர்த்துக்கு எடுத்தோம். இன்னொன்று வந்து என்னோடய சிஸ்டர்லாம் பையன் அவனுக்கு எடுத்துருக்குறோம். தென் வந்து சில பொருட்கள் வாங்கியிருந்தோம், இந்த லோயர் டிஷர்ட் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் பசங்களுக்கு. இந்த டிஷர்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க. இது வந்து பெரிய சின்னவனுக்கு ஒரு டிஷர்ட். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க 2 லுங்கி வாங்கியிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து ஒயிட் கலர் வேஷ்டி அதிகமாக வந்து அவங்க ஒயிட் கலர் வேஷ்டி ஷர்ட் தான் வேர் பண்ணுறதுனால அவங்க ஆல்ரெடி ஒயிட் கலர் வேட்டி ஷர்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து லுங்கி டிஷர்ட் இதுங்க மட்டும் வாங்கியிருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா டாப் மட்டும் வாங்கியிருந்தேன், 2 டாப் மட்டும் வாங்கியிருந்தேன். ஒன்று க்ரீன் கலர், இன்னொன்று இந்த டாப், நல்லா லாங் டாப். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒன்று வந்து 300 சம்திங் இருந்தது, இன்னொன்று வந்து 400 சம்திங் இருந்தது. ஒன்றுக்கு வந்து எனக்கு வீட்லேயே லெகின் டாப்பும் இருந்தது, ஷாலும் இருந்தது. ஸோ இதுக்கு மட்டும் ஒயிட் கலர் மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ ஓவரால் இவ்வளோ தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம்.
நான் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால நான் அதிகமாக எதுவும் துணியில் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம வந்து ஃபுல்லாக வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அப்புறமேல் வந்து சாரீஸு டாப்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதிகமாக துணியில் காசு போடல. ஸோ இதோடு இந்த வ்ளாகும் முடியுது. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.